மிராக்கல்ஸ் டிவி வணக்கம் தெரிந்தும் தெரியாததும் தொடரோட நாலாவது பகுதி இது இந்த தொடரில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கவியரசர் கண்ணதாசன் பத்தியும் கவிஞர் வாலி பத்தியும் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறது வைணவ குடும்பத்தில் பிறந்த கவிஞர் வாலி எப்படி முருகர் பக்தர் ஆனாரு அப்படிங்கறத பத்தியும் ஒரு கட்டத்துல அவர் எப்படி சொந்த வீட்டுக்கு எதிரிலேயே திண்ணையில் ஒரு வருஷ காலம் படுத்து தூங்க வேண்டியது இருந்துச்சு அப்படிங்கறத பத்தியும் வாலி எழுதின எம்ஜிஆர் பாட்டுக்கு மற்றொரு கவிஞர் எதிர்மறையான விமர்சனம் வாலி கிட்டயே சொன்னதை பத்தியும் அதுக்கு வாலி சொன்ன பதில் பத்தியும் தான் பார்க்க போறோம் ரெண்டாவது பகுதியில் வாலிக்கு கிடைச்ச கடவுள் அருள் பத்தி சொல்லியிருந்தோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க சினிமா பொக்கிஷம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லயும் இருக்கு பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வைணவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் எப்படி முருகனோட வழிபாடு செய்யணும் அப்படின்னு தோணுச்சு அப்படிங்கிற கேள்விக்கு இந்த வீடியோவில் நம்ம பதில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கண்ணதாசனும் வாலியும் எழுதின சில பாடல் வரிகளோட சிறப்பு பத்தி பார்க்கலாம் இந்த பாட்டு மீனவ நண்பன் படத்துக்காக கவிஞர் வாலி எழுதினது எம் எஸ் விஸ்வநாதன் இந்த பாட்டுக்கு இசையமைச்சு எம்ஜிஆரும் லதாவும் நடிச்சிருப்பாங்க வாணி ஜெயராம் பாடியிருப்பாங்க ரொம்பவுமே கடினமான டியூன் கச்சிதமா பொருந்துற மாதிரி எழுதியிருப்பாரு கவிஞர் வாலி படகுல போறப்போ ஹீரோயின் ரசிச்சு பாடுற மாதிரியான இப்போ அடுத்ததா கவியரசர் கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டை பத்தி பார்க்கலாம் இந்த பாட்டுக்கு இசையமைச்சவரும் பிரபல பாடகரும் இசையமைப்பாளருமான ஏ எம் அவங்க பி சுசீலா அம்மா தான் பாடியிருப்பாங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற படத்துக்காக கவியரசர் கண்ணதாசன் இப்படி ஒரு பாட்டை எழுதியிருப்பாரு ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து காதல் வருத்தத்தை பிரதிபலிக்கிற பல்லவி தான் இது சில வரிகளில் ஹீரோயினோட மனசில் இருக்கக்கூடிய வழிகளை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு கவியரசர் கண்ணதாசன் இப்போ அடுத்த பாடல் பற்றி பார்க்கலாம் இதுவும் பெண் இடத்துல இருந்து பாட்டை எழுதியிருப்பாரு சமூக அவலங்களை ஒரு பொண்ணோட பார்வையிலிருந்து அருமையாக எழுதியிருப்பார் எழுதியிருப்பாரு வேகமாக போற பாட்டு இது பாட்டு முழுக்க பிரம்மிக வைக்கிற மாதிரியான வார்த்தைகளை போட்டு எழுதியிருப்பாரு கவியரசர் கண்ணதாசன் எம்ஜிஆர் நடிச்ச பறக்கும் பாவை படத்துல இடம்பெற்ற பாட்டு தான் இது எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சு பி சுசீலா அம்மா தான் பாடியிருப்பாங்க சவாலான இந்த பாட்டுக்கு கச்சிதமா எழுதியிருப்பாரு கவியரசர் கண்ணதாசன் இப்போ ஸ்ரீரங்கத்துல சொந்த வீட்டுக்கு எதிரிலேயே திண்ணில ஒரு வருஷ காலத்துக்கு படுத்து உறங்க வேண்டிய நிலை கவிஞர் வாலிக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு இப்ப பார்க்கலாம் சினிமாவில வாய்ப்பு தேடி கஷ்டப்பட்ட

ஏத்துக்க மாட்டாங்க கவிஞர் வாலிக்கு அப்போ பதினாறு பதினேழு வயசு இருக்கும் அப்போ அவருடைய சகோதரி ரொம்பவும் சீரியஸா திருச்சி ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்க இனிமே பிழைக்க மாட்டாங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கைவிட்டுட்டாங்க வேற வழியே இல்லாம வீட்டுக்கும் கொண்டு வந்துட்டாங்க கடைசி முயற்சியா திருச்சியில வேற ஒரு டாக்டரை ஸ்ரீரங்கத்துக்கு வர வச்சு பார்த்தாங்க வந்த டாக்டர் என்ன ஊசி போட்டாரோ என்னமோ தெரியல அவங்க பிழைச்சுக்கிட்டாங்க ஆரே மாசத்துல பரிபூர்ணமா குணமாயிட்டாங்க அந்த டாக்டர் பேரு சுப்பிரமணி அப்போல இருந்து பிடிச்சுகிட்ட வாளியோட சகோதரி எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உயிரோட இருந்தாங்க அவங்க போகாத வெளிநாடே கிடையாது அப்போல இருந்து முருகர மனசுல நினைச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் ஒரு சந்தர்ப்பத்துல திருவானைக்காவல் சிவன் கோயில போய் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும்னு பாட்டு எழுதி டிஎம்எஸ்க்கு அனுப்பினது எல்லாமே இந்த விவரம் எல்லாமே இரண்டாவது பகுதி வீடியோல இருக்குது இப்ப நாம பாக்க போறது வாலி எழுதின எம்ஜிஆர் பாட்டுக்கு இன்னொரு கவிஞர் எதிர்மறையான விமர்சனம் வாலிக்கிட்டயே சொன்னதும் அதுக்கு வாலி சொன்ன பதில் பத்தி பாக்கலாம் நான் ஆணைய இல்லையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு பல்லவி தொடங்குற பாட்டு தான் அது அந்த பாட்டை எழுதின வாலியை பார்க்க வந்த இன்னொரு கவிஞர் உடுமலை நாராயண கவி அவர் வாலி கிட்ட என்ன பாட்டு எழுதியிருக்க ஆணையிட்டால் அப்படிங்கிறது சரி அது என்ன நடந்து விட்டால் ஆணை ஆணையிடுற இடத்துல இருந்தா அது நடந்துச்சுன்னா அப்படிங்கிற கேள்விக்கு இடமேது நடக்குங்கிற இடத்துல இருந்தால் தானே ஆணையை இட முடியும் என்னையா பாட்டு இது ஊரே வேற கொண்டாடுதுன்னு நேரடியாகவே கேட்டாரு அப்போ பதில் சொல்லாம வாலி பேச்சை மாத்தினாரு உங்க பையன் ராமகிருஷ்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு உடுமலை நாராயண கவி அவன் எங்க என் பேச்சை கேட்குறான் அவன் இஷ்டத்துக்கு ஏதோ பிஸ்னஸ் பண்றேன் லாஸ் பண்றான் அப்படின்னு இருக்கான் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு வாலி நீங்க அவனோட அப்பா தானே ஆணையிடுற இடத்துல தானே இருக்கீங்க நீங்க ஆணையிட்டும் நடக்கலையே அதுக்கு தான் ஆணங்கிட்டால் அது நடந்துவிட்டால்னு நான் அப்படி ஒரு பாட்டை எழுதினேன் சரிதானே அப்படின்னு சொன்னாரு கவிஞர் வாலி இதோட தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலாம் கண்ணதாசனை சிவாஜியை விரட்டினாரு வாலி எழுதின பாட்டை பாட மறுத்த விஸ்வநாதன் டிஎம்எஸ் மேல வருத்தம் கொண்ட கண்ணதாசன் அப்படின்னு அடுத்த பகுதி ரொம்பவே சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக இருக்கும் பிரபல பின்னணி பாடகரோட பிறந்தநாள் சீக்கிரமாக வரப்போகுது அதுக்கு சமர்ப்பணமா அவர் பாடின பாடல்கள் அடுத்த வீடியோவில் வரப்போகுது அவரு கண்ணதாசன் பாடல்களையும் பாடியிருக்காரு வாலி பாட்டையும் பாடியிருக்காரு யார் அந்த பாடகர்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் இணைஞ்சிருங்க